தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மகளிர் உரிமைத்தொகை அப்படிங்கிற திட்டத்தை வருகிற செப்டம்பர் மாதம் முதல் அமல்படுத்த போகிறாங்க. அது அமல்படுத்துறதுக்கு முன்னாடி இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த 1000 ரூபா கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இப்போ அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஃபேஸில் இப்போ அப்ளிகேஷன் வந்து தரப்போகிறாங்க. எப்போ அப்படின்னா August 18 ஆன்வர்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ நான் இதில் சொல்ல போகிறது 1000 ரூபா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். எப்படி அப்ளை பண்ணுறங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு விஷயத்த இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மூணு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரப்போகிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது உங்கள் ஃபேமிலியில் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு வைங்களேன். அதில் ஒருத்தருக்கு தான் எலிஜிபிள் சொல்லியாச்சு. ஸோ அந்த ஒருத்தர் 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே சம்பாதிக்கணும். அவர் மட்டுமா அப்படின்னா இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய வருமானமும் சேர்க்கும்போது 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போது உங்ககிட்ட லேண்ட் இருக்குது, நீங்கள் நஞ்சை லேண்ட் வந்து ஒரு 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி உங்ககிட்ட புஞ்சை லேண்ட் இருக்குது, அது 10 ஏக்கருக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தில் தான் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அடி வாங்கக்கூடிய இடம், அதாவது வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்குள்ளே தான் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ வரும் அப்படின்னா, மாதத்துக்கு 300 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும். 300 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மூணு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் உங்களுக்கு 1000 ரூபாய் தரத்தான் வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் அப்படி தான் பார்க்கும்போது இல்லை, கவர்மெண்ட் இன்னும் ஒரு 8 பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இப்போது இந்த மூணு விஷயத்தில் உங்கள் குடும்பம் வந்து குவாலிஃபை ஆகிடுச்சு, அதில் இருக்க மகளிர் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் தரத்துக்காக டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 8 விஷயங்களுக்குள்ள உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தர் இருந்தால் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. சரி, அந்த 8 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்கள் வீட்டில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே யாருக்காவது இருந்தது அப்படின்னா, இல்லை மொத்த ஃபேமிலியோடு சேர்த்து அந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. ஒன்று. சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த 2.5 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சு இன்கம் டேக்ஸாக டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. மூணு, இப்போது இன்கம் டேக்ஸை நீங்கள் வந்து நான் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி டேக்ஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் கிடைக்காது. ஸோ இந்த 3 பாயிண்ட், இந்த 2.5 லட்சம் ரூபாய் பேஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட் பார்க்குறோம். சரி, நாலாவது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை பொதுத்துறை நிறுவனங்களோ இல்லை பேங்க்கோ இல்லை அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் உள்ளாட்சி அமைப்புகள் ஏதாவது ஒன்றத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. சரி, வேலை செஞ்சிட்ருக்காங்க கிடைக்காது, ரைட், ஓகே, வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, இப்போ பென்ஷன் தான் வாங்கிட்டு இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்காது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வேலை செய்கிறவங்களும் கிடைக்காது, வேலை செஞ்சு முடித்து இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்காது இந்த 1000 ரூபாய். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 5, இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் லைக் எம்பி, எம்எல்ஏ, ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், நகராட்சி உறுப்பினர், இது மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்க யாரும் அப்ளை பண்ணவே முடியாது. ஆனால் இதில் ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா, வார்டு மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். என்ன அப்படின்னா, மேலே சொன்ன அந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே சம்பாதிக்கணும், அவங்களோட லேண்ட் வந்து நஞ்சைனா 5 ஏக்கருக்குள்ளே இருக்கணும், புஞ்சைனா 10 ஏக்கருக்குள்ளே இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்குள்ளே மின்சாரத்தை பயன்படுத்தி இருந்தால் அவங்க இதில் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதே சமயம் கீழே சொல்கிற இந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு அடங்கும். ஸோ அப்படி இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம், வேறு யாருமே அப்ளை பண்ணவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 6, இந்த பாயிண்ட் நம்பர் 6 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, ஓகே, இது வரைக்கும் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடையாது. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் காரோ ஜீப்போ இல்லை டிராக்டரோ இல்லை வேறு ஏதாவது 4 வீலர்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு அது கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 4 வீலர் உங்கள் வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. இப்போ நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் நம்பர் 7, இந்த பாயிண்ட் நம்பர் 7 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது உங்கள் வீட்டில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ்
கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்தை தாண்டி டேர்ன் ஓவர் பண்ணிச்சு ஒரு வருஷத்தில். இப்போ அவர் ஒரு ஜிஎஸ்டியை கட்டி தான் ஆகணும் அந்த சூழ்நிலையில் இருப்பார். இந்த 50 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணி ஜிஎஸ்டி கட்டியிருந்தார் அப்படின்னா அந்த ஃபேமிலியிலையும் யாரும் அந்த 1000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 8. இந்த பாயிண்ட் நம்பர் 8ல பார்த்தீங்க அப்படின்னா ஓஏபிங்கிற ஹெட்ல முதியோர் ஓய்வூதியம் இது வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. அந்த குடும்பங்களில் இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. ஒன்று. ரெண்டாவது, அதுலேயே விதவை ஓய்வூதியம் அந்த குடும்பத்தில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடையாது. மூன்றாவது, அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம்னு ஒன்று இருக்குது. இதை பேஸ் பண்ணி இதிலிருந்து யாராவது உங்கள் ஃபேமிலியில் பென்ஷனோ உதவி ஏதோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கிடைக்காது. நல்லா கவனிங்க, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் கிட்டத்தட்ட 28 சங்கங்கள் வருது. இந்த 28 சங்கங்களில் நான் சிலது மட்டும் சொல்கிறேன், மற்றதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் போய் நீங்கள் பாருங்கள். அதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பென்ஷனோ இல்லை வேறு ஏதாவது பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போது இந்த மீன் சார்ந்த தொழிலில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் வருது. ஒன்று, கட்டிட வேலை செய்கிற மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள், முதுகு தண்டு உடம்பு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், பார்க்கிசன் நோய், தசை சிதைவு நோய், தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அந்த ஃபேமிலியில் இருக்காங்க, இவங்க அதில் வந்து ஒரு ஓய்வூதியம் பெறுறாங்க. ஸோ மேலே சொன்ன எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃபேமிலி எலிஜிபிள் ஆயிருக்கு. அதே சமயம் இவங்க தனியாக ஒரு ஓய்வூதியம் இதில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி அவருடைய பென்ஷன் ஸ்கீமையும் எதாக இருந்தாலும் அவர் வந்து பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். இந்த ஃபேமிலி வந்து தனியாக அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி அவங்கள வாங்கிக்கலாம். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன். இப்போ 1 கோடி மக்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 1 கோடி மக்களும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் கார் இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் 3600 யூனிட்டுக்கு மேலே 1 வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அதுக்குள்ளே தான் நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும், அப்படி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் பொலிட்டீஷியன்ஸ் சொன்ன மாதிரி எம்பியோ எம்எல்ஏவோ ஊராட்சி மன்ற தலைவரோ ஊராட்சி மன்ற உறுப்பினரோ பேரூராட்சி உறுப்பினரோ பேரூராட்சி மன்ற தலைவரோ இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாமே அப்ளை பண்ண முடியாது, அவங்களெல்லாம் கிடைக்காது. இது சம்மந்தமான கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கான பதிலோடு நான் வரேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக யார் யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு சேருங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ். அண்டில் தென் பை பாய்.